வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். லியோ படத்துக்கு 4 மணிக்கு அலௌடு இருக்கா இல்லையா? ஏங்க 7 மணிக்காவது அலௌடு இருக்கா, இல்லைன்னா 9 மணிக்கு தான் ஷோ போட போகிறாங்களா? அச்சுச்சோ, கர்நாடகாலையும் கேரளாவிலையும் 4 மணிக்கு ஷோ ரிலீஸ் ஆகுது. அப்போ அதை பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா நமக்கு எல்லா ஸ்டோரியும் சொல்லிவிடுவாங்களே, ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அண்ட் ரிவ்யூஸ்லாம் முன்னாடியே வந்துடுமே, நம்மளுங்க இப்போ ரிவ்யூ பண்ண போகிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, தெலுங்கில் ஆக்சுவலாக லியோ படத்துக்கு 20ஆம் தேதி வரைக்கும் தடை போட்டு வச்சுருக்காங்க. ஏன், எதுக்காக? 9 மணிலேருந்து நைட்டு 1:30 மணிக்குள்ளே நம்மளால் இந்த எல்லா ஷோவையும் நடத்த முடியுமா? 5 ஷோ பிளான் பண்ண மாதிரி போட்டுற முடியுமா? என்ன தான் நடக்குது? ஏங்க, ரெட் ஜாயிண்ட் மூவிஸ்க்கு ஆக்சுவலாக லியோ படம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போகாததுனால தான் அவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு டாக் இருக்கே. ஓகே கைஸ், ஓவராலாக இப்போ லியோ மூவிக்கான பிரச்சனையும் நாளைக்கு ஷோ எப்போ போடுறதுக்கான சாத்தியக்குறல் இருக்குது அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ரெட் ஜாயிண்ட் மூவிஸ்னால தான் இந்த எல்லா பிரச்சனையும் நடக்குது அப்படின்னு ஏடிஎம்கே ஏஜென்ட் ஜெயக்குமார் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அவங்கக்கிட்ட போகாமல் 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோக்கு ஆக்சுவலாக இது போனதுனால இவங்க இந்த பிரச்சனைலாம் வருது அப்படின்றாங்க. அண்ட் மோரோவர், இந்த ஸ்டோரிலாம் ஸ்டார்டாக நடத்த போகணும்னா 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோலேருந்து ஆக்சுவலாக 4 மணிக்கு ஷோ வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டாங்க. ஆக்சுவலாக 5 ஷோ நடத்தணும் அப்படின்னா இந்த ரன்னிங் ஹவர்ஸ் வச்சுட்டு பண்ண முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 45 நிமிடம் லியோ வந்து ரன் ஆக போகுது. ஸோ இதை வச்சுட்டு நம்மளால் டெஃபினட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் 1:30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 16.5 மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு டைமை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நம்மளால் 5 ஷோ வந்து டெஃபினட்டாக போட முடியாது. ஏன்னா ஒரு 1/2 ஹவர் இடையில கண்டிப்பாக இன்டர்வல் கொடுப்பாங்க. அண்ட் ஒரு ஷோவுக்கும் இன்னொரு ஷோவுக்கும் இடையில அந்த பிளேஸஸை க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கலாம், அண்ட் பார்க்கிங்கை வெக்கேட் பண்ண வேண்டியது இருக்குது. இது மாதிரி பல பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணி லியோ தரப்பு வழக்கறிஞர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனிதா சம்பத நீதிபதி முன்னாடி இது எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேசும்போது தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னங்க ஏதோ 5 ஷோ பண்ணுறதுக்கு எல்லாமே டெக்னிக்கலாக அனாலிசிஸ் பண்ணி தான் கொடுத்தோன்னு சொன்னாங்க, இப்போ பார்த்தா மண்ணு மாதிரி எதையுமே அனாலிசிஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க இப்படின்னு அவங்க கேட்க, அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து இப்படி இருந்திருந்தால் கண்டிப்பாக நாங்கள் 5 ஷோக்கு பெர்மிஷனே கொடுத்துருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் கோர்ட்டில் வாதம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் தான் எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை ஹைலைட் பண்ணுறாங்க. ஒன்று, 4 மணிக்கு ஒரு ஷோ நடந்து ஒருத்தர் இறந்து போனார், கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெளிவு இருக்கும். துணிவு படத்தில் நடந்த அந்த ஒரு சம்பவம், அதே மாதிரி தியேட்டரை அடித்து சொல்லி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ நடந்த சம்பவத்தையும் ஹைலைட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க நாங்கள் வந்து 4 மணி ஷோலாம் அலோவ் பண்ண முடியாது, நிறையா சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் வரும் இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பிரச்சனை ஒரு விதமாக போய்கிட்டு இருக்கும்போது நம்ம லியோ தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, கர்நாடகாவில் 4 மணிக்கெலாம் ஷோ ரிலீஸ் ஆகுது, கேரளாலையும் 4 மணிக்கெலாம் ஷோ ரிலீஸ் ஆகிடுது, அண்டு மற்ற ஸ்டேட்லலாம் ரிலீஸ் ஆகிடுது, பட் நம்ம ஸ்டேட்டில் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா அவர் ஆக்சுவலாக ஒரு பேன் இண்டியா ஹீரோங்க விஜய் அப்படிங்கிறவர். ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஒரு பேன் இண்டியா ஹீரோ. ஸோ அவருக்கு வந்து இந்த ஷோ தமிழ்நாட்டில் ஒரு 4 மணிக்கு ரிலீஸ் ஆகாமல் லேட்டாக ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு கியூரியாசிட்டி, கிட்டத்தட்ட எல்சியெலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இதில் எல்சியில் இருக்குதா இல்லையா, இல்லை லோகேஷ் கனகராஜ் என்னென்ன ட்விஸ்ட் வச்சிருக்காரு, யார் கிளைமேக்ஸில் வர போகிறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இதையே தான் அந்த அட்வொகேட்டும் சொன்னார். ஸோ கண்டிப்பாக முன்னாடியே மற்றவங்களாம் ரிவ்யூ போட்டுருவாங்க, அந்த படம் பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வமே போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கேட்டிருந்தார். அண்டு இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஷோக்கும் கவர்மெண்ட்டுக்கு தனியாக ஏதோ அமௌண்ட் கட்டுறாங்க போல், அந்த அமௌண்ட் அவங்களுக்கு லாஸ் ஆகுது இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லியோ தரப்பு வழக்கறிஞர் வந்து பேசி பார்த்தாரு. பட் இவ்வளோ பேசினதுக்கப்புறமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 மணிக்கு ஷோ போடவே முடியாதுங்க அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் 7 மணிக்கு ஷோ இருக்கா இல்லையா, பிகாஸ் 9 மணிலேருந்து 1:30க்குள்ளே உங்களால் 5 ஷோ நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நாங்கள் வேணால் இன்டர்வல் டைமையும் பார்க்கிங் வெக்கேட் பண்ணுற டைமையும் கொஞ்சம் குறைச்சி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, இதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ண முடியாதுங்க அப்படின்னு படக்குழுக்கு சொல்லிட்டாங்க. இதை தியேட்டர் ஓனர்ஸ் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு மனு கொடுங்க, நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ படம் 7 மணிக்கு ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதே நாளைக்கு தான் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பட் ஆன் தி ஹோல் ஓவராலாக பார்க்கும்போது ஆல்ரெடி 5 ஷோக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுனால மேபி நாளைக்கு படம் 7 மணிக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்து நம்ம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள். அண்ட் ரெட் ஜெயின் மூவிஸ் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் ரிவல் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோட உங்களை சந்திக்கும் முறை உங்கள்கிட்ட வந்து விடுபடுறது உங்கள் ராஜ்.